ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எல்பி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்கனாமிக் ஃப்யூச்சர்ஸ், ஓகேங்களா, யூனிட் 3 எக்கனாமிக் ஃப்யூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸு, ஜிடிபி ஜிவிஏ வந்து பெருசாக டிஃப்ரென்சஸ் கொடுக்கல, சரிங்களா, இது தனியாக வேணுமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரூரல் மணி மார்க்கெட்ஸ், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ரூரல் மணி மார்க்கெட்ஸ் இதை பார்க்க போகிறோம். ரூரல் இன்டெப்டன்ஸ், ரூரல் பாவர்ட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி லைன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக இதை பற்றி வந்து இன்னொரு ஒரு சப்ஜெக்டில், இன்னொரு ஒரு சாப்டரில் இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க, பட் இதுலேயும் வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடலாம். நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, ஃபார்ம்னா அக்ரிகல்ச்சர், சரிங்களா, அக்ரிகல்ச்சர் கிராப்பு இதை பற்றி. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இல்லாமல், ஓகேங்களா, வேறு நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வேறு எதெல்லாம் பண்ணுறாங்க எங்கள் ரூரலில், சரிங்களா. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரூரல் நான் ஃபார்ம் செக்டார்னு சொல்கிறோம், RNFSன்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா, ரூரல் நான் ஃபார்ம் செக்டார். ஸோ அக்ரிகல்ச்சரை தவிர்த்து, விச் இன்க்ளூட்ஸ் ஆல் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் லைக் மைனிங், ஓகேங்களா, மைனிங்கு, குவாரிங்கு, ஹவுஸ் ஹோல்டு மேனுஃபேக்சரிங்கு, சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்டு மேனுஃபேக்சரிங்கு, ப்ராசஸிங்கு, ரிப்பேர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் அதர் சர்வீசஸ். ஸோ எல்லா மேனுஃபேக்சரிங்கு, எல்லா சர்வீஸ் ஒர்க்கு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் மைனிங்கு, குவாரிங்கு, இது எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ரூரல் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி சொல்கிறோம். இது எந்த இடத்துல பண்ணுறது, ஒன்று வில்லேஜஸில், இன்னொன்று வந்து ரூரல் டவுன்ஸு, அப் டு 50,000 பாப்புலேஷன், சரிங்களா, அப் டு 50,000 பாப்புலேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ரூரல் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். RNFS ப்ரொவைட் சப்ளிமெண்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட் டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் ஃபார்ம் ஹவுஸ் ஹோல்ஸ், ரெடியூஸ் இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் ரூரல் அர்பன் மைக்ரேஷன். ஸோ இந்த RNFS, ஓகேங்களா, அண்ட் ரூரல் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட் தருது. யாருக்கு? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹவுஸ் ஹோல்ஸுக்கு. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க அக்ரிகல்ச்சரே நம்பியிருக்க முடியாது, ஏன்னா அது சீசனல் ஆக்டிவிட்டீஸு. ஸோ அதனால் எங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு போவாங்க, சரிங்களா, அவங்களனா வந்து பார்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஸோ நிறைய வந்து ரூரல்லையே வந்து ஒர்க் இருக்கும், சரிங்களா, டெய்லரிங்கு. ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு ஊர்லேயே வந்து நிறைய வேலை வச்சுருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது, சப்ளிமெண்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குது, சரிங்களா. இட் கிவ்ஸ் சப்ளிமெண்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட்டு டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்ம் ஹவுஸ் ஹோல்ஸ், ரெடியூஸ் இன்கம் இன்இக்வாலிட்டிஸு. இன்கம் இன்இக்வாலிட்டிஸை என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. ரூரல் அர்பன் மைக்ரேஷன், ஸோ இந்த ஒர்க்கு சப்ளிமெண்ட்ரி இன்கம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சிட்டிக்கு போக வேண்டிய அவசியத்தை கொஞ்சம் தவிர்க்குது, சரிங்களா. ஸோ இந்த புலம்பெயர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது வந்து என்ன பண்ணுது, ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணுது, சரிங்களா. ஸோ RNFS கான்ட்ரிபியூட்ஸ் பிட்வீன் 25-35% ஆஃப் த டோட்டல் இன்கம்ஸ் ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸ். ஸோ இந்த நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸு, சரிங்களா, இது மட்டுமே வந்து 25-35% என்ன பண்ணுது, மொத்த இன்கம், ஓகேங்களா, டோட்டல் அவுட் இன்கமில் இதனுடைய பங்கு 25-35% கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா, எங்கள் ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸ், ஓகேங்களா. இந்த RNFS அட் த டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சேஃப்டி நெட் ஃபார் ரூரல் பீப்புள். ஸோ இது மேலே சொன்னது தான், ஓகேங்களா, அட் த டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்னால் என்னது, கஷ்ட காலத்தில், ஓகேங்களா, மெயினாக வந்து வேறு விவசாயம் சம்மந்தமான வேலை இல்லாதப்போ, இல்லை விவசாயம் சம்மந்தமாக விவசாயத்தில் ஏதோ டிராஃப்ட் இருக்குது, இல்லை ஃபெமைன் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா, திஸ் RNFS ஆக்சஸ் அ சேஃப்டி நெட், ஓகேங்களா, இது வந்து ஒரு சேஃப்டி நெட்டாக ரூரல் பீப்புளுக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, இந்த மைனிங்கு, குவாரிங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிளைமேட்டு இது வந்து போயிட்டுருக்கோம், சரிங்களா. சர்வீஸ் கிரியேட் 60% ஆஃப் RNFS ஜாப்ஸ் ஃபாலோட் பை மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மைனிங். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ், ஓகேங்களா, இந்த RNFSல நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய சொல்லியிருந்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம், குவாரிங், மேனுஃபேக்சரிங் எல்லாமே சொல்லியிருக்கோம். அதில் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 60% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, ஓகேங்களா, சர்வீஸ் தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது. ஸோ சின்ன சின்ன சர்வீஸ் அப்படின்போது எல்லாமே இன்க்ளூட் ஆகும், சர்வீஸ் செக்டார், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங், அதுக்கு அடுத்து மூணாவது வந்து என்னது, கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷனு மைனிங் அதுக்கப்புறமா வருது. ஸோ அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது யாருன்னா சர்வீஸ் செக்டர் தான் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, இந்த வித்தின் த RNFS குள்ளே, ஓகேங்களா. ரூரல் மணி மார்க்கெட்ஸ்,
ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் மணி மார்க்கெட்ஸ். ஸோ இது வந்து ரூரல் மணி மார்க்கெட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்படின்னா அதாவது மக்கள் எங்கேருந்து கடன் வாங்குகிறாங்க, சரிங்களா, அவங்களுக்கு வந்து எங்கேருந்து பணம் வந்து வருது, லோனாக வருது. ஸோ அப்படின்னா அதில் வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபார்மல் அப்படின்போது பேங்க் ஃபைனான்ஸு, ஓகேங்களா, இங்கெல்லாம் வந்து கிளியர் கட் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள் உட்பட்டு ஆர்பிஐ கைட்லைன்ஸ்குள்ளே வராங்க. எங்கெல்லாம் இன்ஃபார்மல் அப்படின்போது அங்கெல்லாம் வந்து கிளியர் கட் கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், சரிங்களா. த ஃபார்மல் ஏஜென்சிஸ் ஆர் மெயின்லி பேங்க்ஸ் அண்டு கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் ஏஜென்சிஸ் ஆர் மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட்லர்ஸ் அண்ட் அதர்ஸ், சரிங்களா. ஃபார்மல் ஏஜென்சி அப்படின்போது பேங்க்கும் கோஆப்ரேட்டிவ் மட்டும்தான் வருது, சரிங்களா. இன்ஃபார்மல் ஏஜென்சி அப்படின்னா மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் அதர்ஸ், சரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் ஏஜென்சிஸ். யாருக்கு, இந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு கடன் கொடுக்குறவங்க, சரிங்களா. இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சிஸ்டம் வர்சஸ் நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஏஜென்சிஸ். ஸோ இந்த ஃபார்மலை தான் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சிஸ்டமாக எடுத்துக்கணும், சரிங்களா. அதாவது பேங்க்கும் கோஆப்ரேட்டிவ்ஸும் தான் என்னது, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் மெக்கானிசமாக இருக்குது. மீது எல்லாமே நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஏஜென்சிஸ், ஓகேங்களா. அக்கார்டிங் டு த ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே 2019 பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், த என்எஸ்டி இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஹேஸ் லெட் டு இன்க்ரீஸ் இன் யூசரி லோன்ஸ் அட் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃப்ரம் மணி லெண்டர்ஸ், சரிங்களா. அக்கௌண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது எடுக்கிறாங்க, சரிங்களா. ஆல் இண்டியா டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. இந்த என்ஹான்ஸ்டு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், ஓகேங்களா, இந்த இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் நிறைய இன்க்ரீஸ் ஆகுனால, ஓகேங்களா, அதாவது இந்த பேங்க் மூலமாக லோன் வந்து ரூரல் பீப்புளுக்கு அதிகமாக ஆகுனால, ஸோ என்ன இருக்குது, அவங்க இந்த மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து அதிகமான இன்ட்ரெஸ்டில் லோன் வாங்குறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லுது. இன் 2018 இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் இன் ரூரல் ஏரியா இஸ் 66%. ஸோ 2018, ஓகேங்களா, அந்த சர்வே படி என்ன சொல்கிறாங்க, ரூரல் ஏரியாவில் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டு, ஸோ பேங்க்கு இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக கிரெடிட் லோன் வந்து பார்த்திங்கன்னா 66% கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மிச்சம் எத்தனை பர்சன்ட், இப்போ 34% பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், ஓகேங்களா, மேலே சொன்னால் இந்த மணி லெண்டர்ஸ் இவங்கலாம் தராங்க. பட் இதே வந்து 66% வந்து 1971 பார்த்திங்கன்னா வெறும் 29% தான் இருந்தது இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டு, சரிங்களா. ஸோ அது நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த 40 வருஷத்தில் இந்த நேஷனலைசேஷன்லாம் பேங்க் பண்ண அதுக்கப்புறம் நிறையவே டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் வந்து கம்மியாயிருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, நான் இன்ஸ்டிடியூஷனல் ஆர் இன்ஃபார்மல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங். ஸோ நான் இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா என்ன, அல்லது இன்ஃபார்மல், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எ ஸ்டடி ஆஃப் த நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் ரிவீல்டு த மணி லெண்டர்ஸ் ஸ்டில் டாமினேட் இன் த நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங், சரிங்களா. ஸோ நான் இன்ஸ்டிடியூஷனல் சோர்ஸ் நம்ம நிறைய சொன்னோம், ஓகேங்களா, மணி லெண்டர்ஸு, ட்ரேடர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஸோ இவங்கெல்லாம் லேண்ட்லார்ட்ஸ் இவங்கெல்லாம் சொன்னோம். பட் ஸ்டில் யார் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கிறது, இதில் மணி லெண்டர்ஸ் தான் அதிகமாக டாமினேஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டாமினேஷன் தான் இன்றைக்கி வரைக்கும் அதிகமாக இருக்குது, ஸ்டில் டாமினேட்ஸ்னு சொல்கிறாங்க. த நான் இன்ஸ்டிடியூஷனல் எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆர் அஸ் அண்டர். ஸோ இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டோட சில முக்கிய ஃபியூச்சர்ஸு, ஓகேங்கண்ணா, அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று வந்து மணி லெண்டர்ஸு. ஸோ மணி லெண்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். மணி லெண்டர்ஸ் வந்து ஒரு இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் பாரோவர்ஸ். ஸோ அவங்க கூட வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இன்ஃபார்மல் அப்ரோச், அவங்களுடைய அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் அப்ரோச்சு. ஆல் டைம் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபைனான்ஸ் இஸ் தயர் ஸ்ட்ரென்த்து, சரிங்களா. ஸோ மூணு, ஒன்று வந்து இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க பாரோவர் கூட, இன்ஃபார்மல் அப்ரோச்சு, ரெண்டாவது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமும், ஓகேங்களா, 24/7 என்ன பண்ணுவாங்க, அவைலபிளாக இருப்பாங்க ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூணுமே வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. தே கிவ் லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டி ஆஃப் கோல்டு ஜுவல்ஸ், கோல்டு ஜுவல் வச்சு கொடுப்பாங்க, லேண்ட் டாக்குமெண்ட் வச்சு கொடுப்பாங்க, கல்டிவேஷன் ரைட்ஸ் வச்சு கொடுப்பாங்க, ப்ராமிசரி நோட் அண்ட் யூட்டன்சில்ஸு. ஸோ எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க லோன் தராங்க, சரிங்களா. லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் அதர்ஸ், செகண்ட், லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னா யார், ஆக்சுவலாக இந்த விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் லேண்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறது கிடையாது, விவசாயம் பண்ணுறது கிடையாது, மெஜாரிட்டி குத்தகை கெட்டு பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ அப்போ அந்த
நிலத்தோட ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம், லேண்ட்லான்னு சொல்கிறோம். ஸோ அவங்கக்கிட்டே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்குவாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்டு டெனண்ட் ஃபார்மர்ஸ் டிபெண்ட் அப்பான் லேண்ட்லார்ட்ஸு. ஸோ இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா பார்த்திங்கன்னா, ரொம்ப மினிமமாக ஒரு ஏக்கர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து நிறைய லேண்ட் வச்சுருக்கவங்கக்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க சரிங்களா. டிபெண்ட் அப்பான் லேண்ட்லார்ட்ஸ், நிறைய லேண்ட் வச்சுருக்கோங்க, வெரி ஹை இன்ட்ரெஸ்ட்டு, அன்ஏபிள் டு ரீபே த டெப்ஸ், ஃபார்மர் லூஸ் இஸ் லேண்ட். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மேலேயும் அதே தான், மணி லெண்டர்ஸ் கிட்டேயும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இங்கேயும் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இவங்களால பே பண்ண முடியாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிலத்தை அடமானம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையே வந்து அவங்கக்கிட்ட இழக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. இது வந்து லேண்ட் லேட்ஸ் அண்ட் அதர்ஸ் இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. மூணாவது வந்து ட்ரேடர்ஸ் அண்டு கமிஷன் ரைட்ஸு. ஸோ இந்த வணிகம் செய்கிறவங்க, ஸோ இந்த வியாபாரிங்க, இவங்கக்கிட்ட கூட என்ன பண்ணுறாங்க, இவங்க கடன் வாங்குகிறாங்க. எங்கள் கிராம மக்கள் ப்ரொவைட் க்ரெடிட் டூரிங் த க்ரோவிங் சீசன் ஓகேங்களா. அவங்க எப்போ வந்து க்ரெடிட் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கிராப்பை நீங்கள் இது பண்ணுற மாதிரி பயிர் பண்ணும்போது, ஸோ நீங்கள் வந்து ஒரு நெல்லியோ இல்லை ஒரு வேர்க்கடலையோ நீங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த பீரியடில் உங்களுக்கு தேவையான செலவுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க. வித் கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா, டு செல் த ப்ரொடியூஸ் டு தெம் அட் ப்ரைஸ் மச் லோயர் தென் த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இது முடிஞ்சு நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ண பிறகு அந்த ப்ரொடியூசர் சரிங்களா, ஸோ அந்த விளைச்சலை நீங்கள் என்ன பண்ணணும், இவங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கும் போது எவ்வளோ, ரொம்ப கம்மியான விலையில் சரிங்களா, மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான விலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒத்துக்கிறீங்க. ஒரு பயாஸ்டாக இருக்குது சரிங்களா. தே ஆல்சோ டிடெக்ட் கமிஷன்ஸ் அண்ட் அதர் சார்ஜஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் கமிஷன் அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறாங்க. தே ஆர் மோர் ஆக்டிவ் இன் த கமர்ஷியல் கிராப்ஸ். ஞாபகம் வச்சுங்க, தே ஆர் மோர் ஆக்டிவ் இன் த கமர்ஷியல் கிராப்ஸ். ஸோ கிராப்ஸை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபுட் கிராப்ஸு, எது எதெல்லாம் ஃபுட் கிராப்ஸு, நெல், கோதுமை, இந்த பருப்பு வகைகள் இதெல்லாமே வந்து ஃபுட் கிராப்ஸு. ஸோ கமர்ஷியல் கிராப்ஸ்ன்றது சுகர் கேனு, கிரவுண்ட் நட்டு, டொபாக்கோ, காட்டன், ஹார்டிகல்ச்சர், மேங்கோ, இதெல்லாமே வந்து கமர்ஷியல் கிராப்ஸு. ஸோ இந்த கமர்ஷியல் கிராப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டாமினண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபார்மல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சோர்ஸு, ரிலேட்டிவ்ஸு சரிங்களா, சொந்தக்காரங்கிட்டருந்து வாங்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அக்கா, அண்ணன், அப்பா இவங்ககிட்டருந்து வாங்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கிடைக்காது, ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்குமா இல்லைன்னு தெரியாது சரிங்களா. ஓவர் த இயர் இட் ஹாஸ் டிக்ரீஸ் சப்ஸ்டான்ஷியலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிலேட்டிவ் கிட்ட இருந்து கடன் வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஆல் தீஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். மேலே சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, நோ லாங் டேர்ம் லோன்ஸ். ஞாபகம் வச்சிங்க. ஸோ இன்ஃபார்மல் இதுலேருந்து நம்மளுக்கு வர்றது எல்லாமே என்னது, ஷார்ட் டேர்ம் தான் சரிங்களா, எதுவுமே லாங் டேர்ம் லோனே கிடையாது. நெக்ஸ்ட்டு ரூரல் இன்டெப்டட்னஸ் சரிங்களா, எந்த அளவுக்கு வந்து நம்ம கிராமம் வந்து கடன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி மேலே சொன்ன அந்த 2019 டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே, ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே 2019 நேஷனல் சாம்பிள் சர்வே 77th ரவுண்டு. ஸோ இந்த நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா 2019 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அதுபடி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த இன்சிடென்ஸ் ஆஃப் இன்டெப்டட்னஸ் வாஸ் அபவுட் 35% இன் ரூரல் இந்தியா. ஸோ இன்டெப்டட்னஸ் வந்து ரூரல் இந்தியாவில் 35% அப்படின்னு சொல்கிறாங்க. 35% மக்கள் வந்து கடன் பட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 35% மக்கள் கடன் பட்டிருக்காங்க. அதில் 40.3% கல்டிவேட்டர் ஹவுஸ் ஹோல்ஸு சரிங்களா. இந்த இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்கள வந்து ரொம்ப அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க, கடன் பட்டிருக்காங்க ஓகேங்களா. விவசாயத்தில் 100 பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா 40 பேர் கடன் வாங்கியிருக்காங்க சரிங்களா. விவசாயத்தில் ஈடுபடாதவங்க சரிங்களா, நான் கல்டிவேட்டர் ஓகேங்களா, அதில் இருக்கவங்க வெறும் 28% பேர் தான் கடன் பட்டிருக்காங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக சேர்ந்து 35%, ஆனால் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கவங்க அதிகமாக கடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதே இந்த 35% வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வில்லேஜில் சொல்கிறோம். ஸோ அர்பனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 22% தான். ஸோ டவுனை கம்பேர் பண்ணும்போது, சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடனாளிகளுடைய எண்ணிக்கை, கடனாளிகளுடைய சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் இந்தியாவில் 27.5% வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஹவுஸ் ஹோல்ஸு.
சுயமாக தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக கடன் பட்டிருக்காங்க 27%. அதை தவிர்த்து மீதி இருக்கவங்க, சுயமாக தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க 20% தான் என்ன பண்ணியிருக்காங்க கடன் பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2019 சர்வே வச்சு சொல்கிறாங்க. இன் ரூரல் இந்தியா 17.8% ஹவுஸ் ஹோல்ஸ் வேறு இன்டெப்ட் டு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஏஜென்சிஸ் ஒன்லி. இங்கே பாருங்கள், இதே ரூரல் இந்தியாவில் ஃபர்தராக என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, வெறும் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டுக்கு மட்டும் ஓகேங்களா, இந்த மாதிரி பேங்க்கில் மட்டும் லோன் வாங்கினவங்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 18%, சரிங்களா, ஒன்லி பேங்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டர் அகைன் வந்து இந்த மாதிரி வந்து விவசாயத்தில் ஈடுபட்டவங்க அதிகமாக வந்து லோன் வாங்கியிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்லேருந்து, விவசாயம் ஈடுபடாதவங்க 13%. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக பர்சன்டேஜ் பாயிண்ட்டுல ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஜஸ்ட்டு பார்த்துங்க எது அதிகமாக இருக்குது. ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அதிகமாக இருக்கா இல்லை நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அதிகமாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அதிகமாக இன்டெப்டில் இருக்காங்களா நான் அக்ரிகல்ச்சராக ரூரலாக அர்பனா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு மாதிரி ஜென்ரலாக எடுத்துக்கோங்க, எக்ஸாக்டாக பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, சரிங்களா. அகைன்ஸ்ட்டு 14.5% ஹவுஸ் ஹோல்ஸ் இன் அர்பன் ஏரியா, சரிங்களா. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டுமே என்னது, இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக கடனாளியாக இருக்காங்க, சரிங்களா. ஸோ ஆக இந்த 18% 13.3% வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு தவிர மீதி பேரை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த எக்ஸ்பர்ட் குரூப் கான்ஸ்டிடியூட் பை ஆர்பிஐ ஹெட்டட் பை ப்ரொஃபஷனல் ராதாகிருஷ்ணா அனலைஸ் த ரைசிங் அக்ரிகல்ச்சர் இன்டெப்டனஸ் இந்த கண்ட்ரி இன் டூ டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2007 தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது ஏன் வந்து இந்த புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐஐபிஎஃப் தான் கேட்கணும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து இது ரெலவெண்ட்டே கிடையாது, ஏன் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துங்க, த அக்ரிகல்ச்சரல் இண்டிபெண்டன்ஸ் இந்த கண்ட்ரி ஈஸ் இன் டூ டைமென்ஷன்ஸு, ஓகேங்களா. ரெண்டு டைமென்ஷன் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து இன் அக்ரிகல்ச்சர் கிரைசிஸ் பிகாஸ் ஆஃப் லோ க்ரோத் அண்டு டிக்ளைனிங் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த உற்பத்தி திறன் கம்மியாகிறதுனால குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒரு விவசாயத்தில் ஒரு க்ரைசிஸ் உண்டாயிருக்கு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என் அக்ரேரியன் கிரைசிஸ் கேரக்டரைஸ் பை த ரூரல் பாப்புலேஷன்ஸ் ஹை இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஃபார்ம் இன்கம். ஸோ ரெண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப என்னவாக இருக்காங்க, இந்த ஃபார்ம் இன்கம், ஓகேங்களா, இந்த விவசாயம் சார்ந்த வருமானத்தில் தான் வந்து அவங்க நிறைய சார்ந்து இருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு அவங்களுக்கு வேறு வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டைமென்ஷனில் ரூரல் நம்ம பாவர்ட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஸர் ராதாகிருஷ்ணா கமிட்டி வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுது. இந்த க்ரைசிஸ் வாஸ் டீப் ரூட்டட் வாஸ் இந்த மேக்கிங் ஃபார் அட்லீஸ்ட் 2 decades, 20 வருஷமாக இது நடந்துட்டுருக்கு, இந்த க்ரைசிஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. த ரூட் காஸ் என்ன அப்படின்னா ஸ்டாக்னேஷனு, இன்க்ரீஸ் இன் ரிஸ்க் இன் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் கொலாப்ஸ் இன் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், க்ரோவிங் இன்ஸ்டிடியூஷனல் வேக்யூம் அண்ட் லேக் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஜென்ரலாக சொல்கிறாங்க, த கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் க்ரூ கன்சிடரபிளி ஃபாலோவிங் இட்ஸ் கமர்ஷியலைசேஷன் மாடர்னைசேஷன். ஸோ இந்த கிரெடிட் நீடு, ஓகேங்களா, கிரெடிட் நீட்னா லோன் வந்து ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகுது எதுக்கு, விவசாயத்துக்கு. ஏன்னா விவசாயத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், கமர்ஷியலைசேஷன் மாடர்னைசேஷன் பண்ணிட்டோம். கமர்ஷியலைசேஷன் மாடர்னைசேஷன் அப்படின்போது நீங்கள் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, குவாலிட்டி சீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, மாடர்ன் சீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பெஸ்டிசைட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணும்போது யூ நீடு ஹையர் இன்புட் காஸ்ட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, லோன் அதிகமாக தேவைப்படுது. பட் அந்த லோனை என்ன பண்ண முடியல, இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டு, சரிங்களா, அதாவது பேங்க்ஸ் வேர் நாட் ஏபிள் டு மீட் அடிக்குவேட்லி 2007 சொல்கிறாங்க, ஓகேங்களா. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்கிங் வாஸ் புவர். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆர்ஆர்பி வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் புவர்னு சொல்கிறாங்க. த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ஃபெயில் டு மீட் தேர் லெண்டிங் டார்கெட்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸும் என்ன பண்ணல, அவங்களுடைய ப்ரையாரிட்டி செக்டர் டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. அந்த காஸ்ட் ஆஃப் த ரூரல் பேங்கிங் வாஸ் ஹை. ஸோ ரூரல் பேங்க் நடத்துறது, ரூரல் பேங்கிங் ஓப்பன் பண்ணி நடத்துறதுக்கான காஸ்ட்டு செலவு அதிகமாக இருக்குது. To strengthen the rural credit delivery system, a positive repayment culture should be actively promoted in the long-term interest of the financial system and prompt repayment should be encouraged by designing a rational scheme of incentives. So, இது வந்து உருப்படியாக சொல்கிறாங்க, சரிங்களா. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபர்தராக வந்து அந்த ரூரல் கிரெடிட் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரீபேமெண்ட் கல்ச்சர், ஸோ வந்து கரெக்டாக பேமெண்ட்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதுக்கு கரெக்டாக ரேஷனல் ஸ்கீம்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸு, யார் ஒழுங்காக பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா
இது வந்து நம்மளுக்கு லாங் டேர்மில் இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராம்ப்டாக ரீபேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதை விட்டு விட்டு யாரெல்லாம் லோன் கட்டலையோ அவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட்டு லோனை வந்து தள்ளுபடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட்டுறவங்கள நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்கள நம்ம அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா. Since most of the banks have not met their targets for agriculture lending, the unutilized portion of the target fund be transferred to NABARD or the central government. So, நிறைய பேங்க் என்ன பண்ணலை, அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் லெண்டிங் டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை, அதனால் என்ன பண்ணலாம், அந்த அன்யூட்டிலைஸ்டு போர்ஷனை நீங்கள் நபார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அந்த ஃபண்ட்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், மேபி நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் பாண்டுன்னு சொல்லி கொடுத்து சரிங்களா, இந்த மாதிரி பாண்டுன்னு கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு ப்ரைவேட் செக்டர் லெண்டிங் சர்டிஃபிகேட் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்ஐடிஎஃப்பில் நம்ம வந்து ஃபண்ட்ஸை பார்க் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். 100 டிஸ்ட்ரிக்ட் ஐடென்டிஃபைடு அஸ் அக்ரிகல்ச்சர் பேக்கர் ஷுட் பி டேக்கன் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆன் ஏ ப்ரையாரிட்டி பேசிஸ். ஸோ ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து விவசாயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த கமிட்டி சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்மிடியட்டாக பண்ணணும் அப்படின்னா, ஒரு இந்த பெட்டர் மானிட்டரிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பேக்கேஜ் ஆஃப் ரிலீஃப் மெஷர்ஸ் கவரிங் 31 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அஃபெக்டட் ஏரியாஸ். ஸோ இந்த ரிலீஃப் மெஷர்ஸ் ஓகேங்களா, இந்த லோனை வந்து இது பண்ணுறது பிஹேவியர் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 31 டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக அஃபெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளியராக மானிட்டர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோன்ஸை வந்து ரீஷெடியூல் பண்ணுறது, ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட்டை பிஹேவியர் பண்ணுறது அப் டு 2 இயர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிராண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் லோன்ஸ், புதுசாக லோன் கொடுக்குறது யாரெல்லாம் வந்து இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸில் ஓகேங்களா, இந்த இயற்கை இடர்பாடுகளை வந்து மாற்றினவங்க, ஸோ வித் ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் பர்டன் பை த சென்டர் அந்த ஸ்டேட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பழைய ஸ்கீமு, ஸோ அதனால் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ஏ ஒன் டைம் ரிலீஃப் டு ஃபார்மர்ஸ் பேயிங் எக்ஸார்பிட்டன் இன்ட்ரெஸ்ட் மணி லெட்டர் ஷுட் பி ப்ரொவைட் பை பேங்க்ஸ் த்ரூ லாங் டேர்ம் லோன்ஸு. ஸோ ஒரு ஒன் டைம் ரிலீஃப் வந்து நம்ம ஃபார்மர்ஸ் கொடுக்கணும். யார் வந்து மணி லெண்டர்ஸ்கிட்டேருந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க லோனை அந்த மணி லெண்டர்ஸ்க்கு ஃபார்மர்ஸ் அடைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லோன் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு லாங் டேர்ம் லோன் கொடுங்க பேங்க்லாம். லாங் டேர்ம் லோன் எது என்ன பர்பஸ்க்கு, விவசாயிகள் வந்து இந்த மணி லெண்டர்ஸ்கிட்டேருந்து சரிங்களா, ஸோ மணி லெண்டர்ஸ்கிட்டேருந்து வாங்கின கந்து வட்டிக்காரங்களும் வச்சிங்களேன், மணி லெண்டர்ஸ்னால் யார், கந்து வட்டிக்கு கொடுறவங்க, வட்டி போடுறவங்க சரிங்களா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கின கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க்குக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ மூலம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மணி லெண்டர்ஸ் டெப்ட் ரிடெம்ஷன் ஃபண்ட் வித் கார்பஸ் ஆஃப் 100 crore டூ ஆப்ரேஷனல் ஸ்கீம் ஷுட் பி கிரியேட்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டை ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மணி லெண்டர்ஸ் டெப்ட் ரிடெம்ஷன் ஃபண்டு 100 crore ஒரு ஃபண்டை ஒன்று கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி த கமிட்டி ஃபைன்ஸ் த மோர் தென் ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஹவுஸ் ஹோல்ஸ் டூ நாட் பாரோ ஐதர் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஃப்ரம் நான் இன்ஸ்டிடியூஷன். ஸோ 50% வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே அவங்க லோன் வாங்கலை, 50% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் நைதர் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் நார் ஃப்ரம் நான் இன்ஸ்டிடியூஷன் சோர்ஸ்கிட்டருந்து லோன் வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே. ஸோ இப்போ மேஜராக நம்ம இது வந்து படிக்க போகிறது இந்த இன்ஸ்டியூட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் பாவர்ட்டி தான் சரிங்களா, கிராம ஏழ்மைன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏழ்மையை வந்து நம்ம எப்படி வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம், ஸோ இந்த நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த வறுமை கோடுன்றது என்னது, இதை யார் டிசைட் பண்ணியிருக்காங்க, இது அப்படியே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கா இல்லை வந்து இதை ஃப்ளூயிடாக மாறிட்டே இருக்கா, இந்த வறுமை கோடு வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கிளியராக படிக்க போகிறோம். கொஸ்டின்ஸும் உங்களுக்கு மேஜராக இதுலேருந்து தான் வரும். ஸோ இதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. த இன்சிடென்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இஸ் மெஷர்ட் பை த பாவர்ட்டி ரேஷியோ விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் புவர் டு த டோட்டல் பாப்புலேஷன் எக்ஸ்பிரஸ் அஸ் பர்சன்டேஜ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு இன்சிடென்ஸ் ஆஃப் பாவர்ட்டி தான் என்னென்னு சொல்கிறாங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்றது நீங்கள் பாவர்ட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க, பாவர்ட்டி ரேஷியோ. ஸோ இந்தியாவில் வந்து 35% மக்கள் வந்து பாவர்ட்டிக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 35% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோடு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், நம்பர் ஆஃப் புவர் சரிங்களா, நம்பர் ஆஃப் புவர் மேலே வந்து எத்தனை மக்கள் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் சரிங்களா. இதனுடைய பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், பாவர்ட்டி ரேஷியோன்னு வந்துடும். இதை நம்ம வேறு என்ன சொல்லலாம், இதை ஹெட் கவுண்ட் ரேஷியோன்னு சொல்லலாம். பாவர்ட்டி ரேஷியோவை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து பாவர்ட்டி லைன் குள்ளே இருக்காங்கன்னு தெரியணும்.
ஸோ டோட்டல் பாப்புலேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இதில் யார் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிலோ பாவர்ட்டி லைன் என்ன என்னன்னு தெரியணும். சரிங்களா, பிலோ பாவர்ட்டி லைன் எப்படி டிசைட் பண்ணுறதுன்னா அதை வந்து எக்ஸோஜனஸ்லி டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, டிட்டர்மைண்ட் பேஸ்ட் ஆன் த பெர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ஏ மந்த்து. ஒரு மாதத்துக்கு ஒரு பர்டிகுலர் நபர், ஓகேங்களா, ஒரு தனிநபர் வந்து எவ்வளவு செலவு செஞ்சார், சரிங்களா, எதுக்காக, அவருடைய கன்சம்ஷன், ஓகேங்களா, பேசிக் நீடு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு நான் ஃபுட் ஐட்டம்மு அவர் கன்சியூம் பண்ணுறதுக்காக அவர் ஒரு மாதத்துக்கு கடந்த ஒரு மாதத்தில் பண்ண செலவு, கடந்த ஒரு மாதத்தில் ஆகின செலவு, ஓகேங்களா, அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ சில பேசிக் ரெக்குயர்மெண்ட் எல்லாருக்கும் தேவை, ஃபுட்டு நான் ஃபுட்டு பேசிக் ரெக்குயர்மெண்ட் தேவை. ஸோ இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்டை அவங்களால அவங்க அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு 100 ரூபா ஆகுது வச்சிங்களேன், ஓகேங்களா, பெர் டே வந்து 100 ரூபீஸ் ஆகுது, இல்லை பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆகுது அப்படின்னா அதுதான் என்னது உங்களுக்கு பாவர்ட்டி லைனு. ஸோ 3000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறவங்க எல்லாருமே பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்காங்க, 3000 ரூபாய்க்கு கீழே செலவு பண்ணுறவங்க எல்லாருமே பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க, சரிங்களா, ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இன்கம் பேஸ் பண்ணி எடுக்கலை, ஏன்னா இன்கம் டேட்டா நம்மளுக்கு கிளியராக கிடைக்கல. ஓகே, ஒவ்வொரு தனிநபர் வந்து அவங்களுக்கு தனிநபர் வருமானம் எவ்வளோன்ற நம்மளுக்கு கிளியராக கிடைக்கல, அது கிடைக்க மாட்டேங்குது, சரிங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் சாம்பிள் சர்வே வந்து அவங்க சர்வே எடுக்கிறாங்க. ஸோ சர்வே எடுக்கும்போது என்ன எடுப்பாங்க, கடைசியாக ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, இந்தந்த ஃபுட் ஐட்டம் எவ்வளோ செலவு பண்ணீங்க, இந்த நான் ஃபுட் ஐட்டம்க்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டு, ஸோ அது மூலமாக டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. வீடு வீடுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் 100% கிடையாது, இது வந்து சாம்பிள் சர்வே தான், சரிங்களா. ஸோ கன்சம்ஷன் நம்ம வந்து கணக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கணக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இன்கம் வந்து நம்ம கணக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால தான் கன்சம்ஷன் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், ஞாபகம் வச்சுக்க, இன்கம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாவர்ட்டியில் என்ன இது பண்ணுறோம், சரிங்களா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற சர்வே தான் நேஷ்னல் சாம்பிள் சர்வே. ஸோ இதை வந்து நிறைய எவால்யூஷன் ஆகிருக்கு, சரிங்களா. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நிறைய கமிட்டிஸ் வந்து வந்திருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாவர்ட்டி லைனை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதிரி டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கலி தெர் ஆர் 3 காம்போனன்ட்ஸ் இந்த பாவர்ட்டி லைன். ஸோ பாவர்ட்டி லைனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பேசிக்காக 3 காம்போனன்ட்டு, ஒன்று வந்து ஃபுட் காம்போனன்ட்டு, இன்னொன்று வந்து நான் ஃபுட் காம்போனன்ட்டு. நான் ஃபுட்டு என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து எஜுகேஷன், கிளாத்திங், கன்வேயன்ஸ், ஹவுஸ் ரெண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே ஆகிற நான் ஃபுட் காம்போனன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிஹேவியரலி, ஓகேங்களா, ஒவ்வொருடைய இண்டிவிஜுவல் பிஹேவியரில் பொறுத்து சில கன்சம்ஷன் மாறும், பேசிக் கன்சம்ஷன் நான் ஃபுட் ஐட்டமில், சரிங்களா. ஸோ அதையுமே ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் நான் ஃபுட் ஐட்டம், பிஹேவியரல் பேஸ்டு நான் ஃபுட் ஐட்டம், ஸோ அதை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸு, டோட்டலாக 3 காம்போனன்ட் இருக்குது இந்த பாவர்ட்டி லைனில். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி. பாவர்ட்டி இஸ் அ ஸ்டேட் ஆர் கண்டிஷன் இன் விச் அ பர்சன் கம்யூனிட்டி லேக்ஸ் த ஃபைனான்ஷியல் ரீசோர்ஸஸ் அண்ட் எசென்ஷியல் ஃபார் எ மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு தேவையான ஃபைனான்ஷியல் ரீசோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு இல்லை அப்படின்போது தான் அது என்ன சொல்கிறோம், நம்ம பாவர்ட்டின்னு சொல்கிறோம். மகேஷ் வியாஸ், மேனேஜிங் டைரக்டர், சென்டர் ஃபார் மானிட்டரிங் அண்ட் இந்தியன் எக்கனாமி. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஸ் டிஃபைன்டு பாவர்ட்டி ஆஸ் த இன்னபிலிட்டி ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு டு மீட் இட்ஸ் கரண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பென்சஸ் வித் இட் கரண்ட் இன்கம்ஸ். ஸோ அவங்களுக்கு தற்போதைய அவங்களுக்கு செலவாகிற, ஓகேங்களா, அவங்களுக்கான நுகர்வுக்காகிற செலவு, பேசிக் நீட்ஸுக்கான செலவு, அவங்களுக்கு தற்போதைய வருமானத்தோடு வந்து என்ன பண்ண முடியல, மேட்ச் பண்ண முடியல, அது மூலமாக அவங்களால அதை வாங்க முடியல அப்படின்னா என்னது, அது வந்து பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த அப்ரோச்சில் நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்கெட் கன்சம்ஷன் பேஸ்கெட் எதுவுமே கொடுக்கல, சரிங்களா. ஜென்ரலாக அவங்களுடைய கன்சம்ஷனை வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால கரண்ட் இன்கம்மை வச்சு மீட் பண்ண முடியலன்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லிடுறாங்க, சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கூட்ஸை வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த பாவர்ட்டி டெஃபினேஷனில் கொடுக்கல. ஓகே, ஹை பாப்புலேஷன் என்னென்ன ரீசன் பாருங்கள். ஒன்று வந்து ஹை பாப்புலேஷன் க்ரோத்துன்றாங்க இந்தியாவில், ஸோ அது ஒரு பிரச்சனை என்னது பாவர்ட்டிக்கு. ஸோ லேக் ஆஃப் ஹெல்த்து, இல்லிட்ரஸி, ஸோ ஆக்சஸ் டு ஃபைனான்ஷியல் ரீசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து அக்ரவேட் பண்ணுது பாவர்ட்டியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கூட்ஸோட ப்ரைஸஸ் இன்ஃப்ளேஷன், ஸோ அது ஏறிட்டே போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ அதனுடைய பிரச்சனை, ஸோ கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ அதுவுமே வந்து பாவர்ட்டிக்கு ஒரு ரீசனு.
இந்த கேஸ்ட் சிஸ்டம் கண்டிப்பாக அன்இீக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், இன்கம் இன்இக்வாலிட்டி. ஒருத்தர் ரொம்ப பணக்காரமாக ஆகிறவங்க பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஏழையாக இருக்கவங்க இன்னும் ஏழையாகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இன்கம் இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் சிஸ்டம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எட் அனதர் ரீசன் ஃபார் பாவர்ட்டி இன் இந்தியா. ஓகே, ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட் பாருங்கள், பாவர்ட்டி லைனை என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தடில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த பிளானிங் கமிஷன் ஹேஸ் கான்ஸ்டியூட் தீஸ் குரூப்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம் டு ரீவிசிட் த மெத்தடாலஜிக்கல் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு த மெஷர்மெண்ட் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பிளானிங் கமிஷன் தான் என்ன பண்ணுது, மேக்ஸிமம் இந்த கமிட்டியெல்லாம் வந்து அவங்க தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் வந்து பாவர்ட்டி லைனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, ஸோ தட் இவங்க என்ன பண்ணலாம், பாலிசி மேக் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு எவ்ரி இயர் எவ்ரி ஃபைவ் இயர் வந்து என்ன பண்ணுவோம், பிளானிங் கமிஷன் புதுசு புதுசாக வருது, பட் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து பாவர்ட்டி லைனை ரீட்ராக்ட் பண்ணல, மொத்தமே நாலோ அஞ்சு கமிட்டி தான் இருக்குது. ஓகே, பாவர்ட்டி லைன்னா பாருங்கள், மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இன்கம் ரெக்வயர் டு பர்ச்சேஸ் ஏ பேஸ்கட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நெசசரி டு பை ஃபுட் அண்ட் நான் ஃபுட் ஐட்டம் இஸ் கால்டு பாவர்ட்டி லைன். ஸோ பாவர்ட்டி லைன் அப்படின்போது இதுதான் வந்து கன்சம்ஷன் அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் இந்த பாவர்ட்டி லைன் இதுதான் அப்படின்னா, இது வரைக்கும் என்னது உங்களுடைய பேசிக் ஃபுட் அண்ட் நான் ஃபுட் ஐட்டம்ஸு, ஓகேங்களா, ஆகிற செலவு, இதுக்கு மேலே ஆகிற செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தவிர்த்து மீதி ஆகிற செலவு இதை வந்து அவங்க எடுத்துக்கல, ஓகேங்களா. பேசிக் நீட்ஸ், ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அது சாப்பிட்றதுக்கும், அதுக்கப்புறம் மினிமம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஆகிற செலவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாவர்ட்டி லைன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. பாவர்ட்டி லைன் பேஸ்கெட், த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நெசசரி டு சேட்டிஸ்ஃபை பேசிக் ஹியூமன் நீட்ஸ் இஸ் த பாவர்ட்டி லைன் பேஸ்கெட். ஸோ நம்ம இங்கே ஒரு பர்டிகுலர் கூட்ஸ் செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கூட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாவர்ட்டி லைன் பேஸ்கெட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அண்ட் நான் ஃபுட்டு. ஃபுட்டு அப்படின்போது ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு இந்த சீரியல்ஸு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வரும். நான் ஃபுட் அப்படின்னா கிளாத்திங்கு ஹவுஸ் ரெண்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் ஃபுட்டில் வருது, சரிங்களா. பாவர்ட்டி ரேஷியோ மேலே பார்த்துட்டோம். த ஃபஸ்ட்டு கமிட்டி பாருங்கள், 1971 க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எம் தந்தேகர் அண்ட் என் ராத், தந்தேகர் அண்ட் என் ராத் எம்என் அப்படின்னு கமிட்டியோடு வச்சுங்க, எம்என் கமிட்டி. ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா. ஸோ இது என்னது, சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அசஸ்மெண்ட் நடந்திருக்கு, பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் கிடையாது, பட் இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவர்ட்டியை நீங்கள் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னா, 2250 கலோரி ஒரு பர்டிகுலர் ஹியூமன் வந்து என்ன பண்ணணும், பெர் டேக்கு கன்சம்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மினிமம் ஃபுட்டு ரெக்குயர்மெண்ட்டு, இதுக்காகிற செலவு, ஓகேங்களா. இந்த 2250 கலோரியை ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அச்சீவ் பண்ணணும், அந்த அளவு கன்சம்ஷன் பண்ணணும்னா, அதுக்காகிற செலவு தான் என்னது, பாவர்ட்டி லைனாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, போத் ரூரல் ஏரியாக்கும் அர்பன் ஏரியாக்கும் ஒரே இது தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் வரும், ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் தட் வாஸ் அடிக்வேட் டு ப்ரொவைட் 2250 கலோரிஸ் பெர் டே இன் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஸோ உங்களுக்கு வந்து 2250 கலோரிஸை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு தான் வந்து உங்களுடைய பாவர்ட்டி லைனு. அது வந்து கிராமத்துக்கும் சரி நகரத்துக்கும் சரி ஒரே பொதுவான பாவர்ட்டி லைன் தான் சொல்லியிருக்காங்க. ரூரல் டுவெல்லர் அந்த அர்பன் டுவெல்லர் ரெக்வயர் அண்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் ரூபீஸ் 15 பெர் மந்த் அண்ட் ருபீஸ் 22.5 பெர் மந்த் ரெஸ்பெக்டிவ்லி, சரிங்களா. ஆனால் ரூரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2250 கலோரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 15 ரூபா தான் ஆகுது, பட் அர்பனுக்கு வந்து 22 ரூபா ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு அந்த டைமில், சரிங்களா, இப்போ கிடையாது 1971. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அர்பனில் கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது. ஸோ 22 ரூபா 50 காசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து உங்களுக்கு 15 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் 40% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ரூரல் ரெசிடென்ட்ஸ் அண்ட் 50% ஆஃப் அர்பன் ரெசிடென்ட்ஸ் வேர் பிலோ பாவர்ட்டி, சரிங்களா. இவங்களுடைய எஸ்டிமேஷன் என்ன சொல்லியிருக்குது, 40% ரூரலில் இருக்கிற பீப்புள் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க, 50%, ஓகேங்களா, அர்பன் பீப்புள் வந்து பாவர்ட்டி லைனில் இருக்காங்க, 50% வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி வந்து கன்க்ளூஷன் வந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதுதான் பாயிண்ட், இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸு, எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒய்கே அலாக் கமிட்டி, டாக்டர் ஒய்கே அலாக் கமிட்டி 1979, ஒரு 9 வருஷத்தில் 8 வருஷத்தில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அஃபிஷியல் கமிட்டின்னு சொல்கிறாங்க, அது ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்கு, இது ஃபஸ்ட்டு அஃபிஷியல் கமிட்டி. அப்படின்னா என்னென்னா பிளானிங் கமிஷன் முதல்ல க்ரியேட் பண்ண கமிட்டி, சரிங்களா, பிளானிங் கமிஷன் க்ரியேட்டட். ஸோ முன்னாடி இருக்கிற கமிட்டி வந்து இட் இஸ் நாட் க்ரியேட்டட் பை த பிளானிங் கமிஷன், ஓகேங்களா. ஸோ நாட் பை பிளானிங் கமிஷன் இந்த கமிட்டி, சரிங்களா, இந்த கமிட்டி தான் வந்து இட் இஸ் க்ரியேட்டட் பை த பிளானிங் கமிஷன். ஸோ ஹென்ஸ்
இட் இஸ் கால்டு அஃபிஷியல் கமிட்டி. எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் டு மீட் ஆவரேஜ் கலோரி ரெக்யர்மெண்ட் ஆஃப் 2400 கலோரிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 2100 கலோரிஸ் இன் அர்பன் ஏரியாஸ். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ரூரல் ஏரியாவுக்கு வந்து அதிகமாக வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் இந்த லேபர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து கலோரி நீங்கள் ஒரு நகரத்தில் இருக்கிற வேலை செய்கிறதுக்கான கலோரியோடு நீங்கள் சமன்படுத்த முடியாது. இங்கே வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதனால் 2400 கலோரி நீங்கள் வந்து ரூரலுக்கு போய் வைங்க, அர்பனுக்கு கொஞ்சம் 300 கலோரி கம்மி பண்ணி வைங்க. இவங்களுடைய ஒர்க் வந்து அந்தளவுக்கு ஹார்டாக இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க இதுலேயே பிரிச்சிட்டாங்க. சரிங்களா, இங்கே 2400 கலோரி, இங்கே 2100 கலோரி. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ரூரல் அர்பன் மாற்றிட்டாங்க. ஸோ ஆனால் அங்கே என்ன பண்ணலை, எம்என் கமிட்டியில் உங்களுக்கு வந்து ரூரலுக்கும் அர்பனுக்கும் ஒன்றே ஒன்றா வச்சுருந்தாங்க. சரிங்களா, ரூரலுக்கும் அர்பனுக்கும் 2250 சொல்லி பொதுவாக வச்சுருந்தாங்க, இங்கே வந்து மாற்றிட்டாங்க. சரிங்களா, பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர்ஸ் டு பி கேல்குலேட்டட் பை அட்ஜஸ்டிங் த ப்ரைஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் சொல்லிட்டாங்க, பட் இது என்ன ஆகும், இன்ஃப்ளேஷனில் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். சரிங்களா, அந்த டைமில் 15 ரூபா ஆச்சுருங்க செலவு, அடுத்த வருஷம் அதே செலவு இருக்குமா, ஆகாது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகும், செலவு அதிகமாக தேவைப்படும், ஏன்னா எல்லாத்துடைய ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவர்ட்டி வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே வந்துடுங்க. அதாவது அந்த கலோரி சேம் தான், இந்த கலோரிக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீங்கள் அந்த அமௌண்ட்டை மாற்றிட்டே வரணும். ஓகேங்களா, முதல்ல 20 ரூபான்றீங்களா, அப்போ 25 ரூபா இன்கேஸ் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருதுன்னா அந்த மாதிரி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு டிகே லக்தவாலா கமிட்டி 1993. ஸோ டிகே லக்தவாலா கமிட்டி ஆல்மோஸ்ட் வந்து 24 வருஷம் கழித்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி கேல்குலேட்டட் பேஸ்ட் ஆன் கலோரி கன்சம்ஷன் ஆஸ் இயர்லியர். ஸோ அந்த கலோரி கன்சம்ஷனை அப்படியே கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, முன்னாடி சொன்ன கலோரி கன்சம்ஷனை கண்டினியூ பண்ணுங்கள், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைன் கன்ஸ்ட்ரக்டட். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரே ஒரு பாவர்ட்டி லைன் தான் இருந்தது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து மாறுது, அங்கங்கே ப்ரைஸ்லாம் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கன்சம்ஷன் பண்ணுறதுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசில் இருக்கவங்களும் ஆந்திரப்பிரதேசில் இருக்கவங்களும் ஒரே மாதிரி ப்ராடக்டாக கன்சியூம் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்சியூம் பண்ணுறாங்க, இவங்க கன்சம்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அதை நம்ம எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ண வந்திருக்கு, பாவர்ட்டி லைனை ஃபிக்ஸ் பண்ணணும். சின்ஸ் டிஃப்ரென்சஸ் இன் ப்ரைஸு அண்டு கன்சம்ஷன் பேட்டர்ன் வேரிஸ் அக்ராஸ் த ஸ்டேட்ஸு. ஓகேங்களா, ஸோ இது எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. சரிங்களா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் யார் தராங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தராங்க, சிஎஸ்ஓ தராங்க. சரிங்களா, ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த இதுக்கு தரும்போது நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக வராங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு தனியாக கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் அர்பன் ஏரியாவுக்கு எடுத்துங்க, இது ரூரல் ஏரியாவுக்கு நீங்கள் எடுத்துங்க. அப்போது ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் வருது, ரூரலுக்கும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க, அர்பனுக்கும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இது வந்து அப்போ என்ன பண்ணல, என்எஸ்எஸ்ஓ டேட்டா வச்சு எடுக்கல. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க, என்எஸ்எஸ்ஓ டேட்டா வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சாம்பிள் சர்வே போய் எடுக்கிறோம். சரிங்களா, நேரில் போய் கேட்குறோம், கடைசி 30 நாள் நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஃபுட் ஐட்டம் நான் ஃபுட் ஐட்டம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். இவங்க நீங்கள் அதை பேஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஓகேங்களா, இந்த மெத்தடை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போது இந்த பேஸ்கட் ஆஃப் கூட்ஸ் வந்து வேரி ஆகுது. சரிங்களா, நேஷனல் சாம்பிள் சர்வே என்ன பண்ணியிருக்கு, ஒரு பர்டிகுலர் கூட்ஸ் வந்து பேஸ்கட் ஆஃப் கூட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, இப்போ அதை விட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு பேஸ்கட் எடுத்துக்கிறாங்க. அந்த பேஸ்கட் என்னது, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு மாதிரி பேஸ்கட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு ஒரு மாதிரி பேஸ்கட் இருக்குது. இதை வந்து சிஎஸ்ஓ கொடுக்குது. ஓகேங்களா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தருது. ஸோ இந்த டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அந்த அமௌண்ட்டு, சரிங்களா, அந்த கலோரி ஃபிக்ஸடு தான், பட் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு வாங்க, மாற்றிட்டே வாங்க, இதை பேஸ் பண்ணி நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் சேலிங் ஸ்கேலிங் ஆஃப் பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் பேஸ்ட் ஆன் நேஷனல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த நேஷனல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணல, அவங்க பாவர்ட்டி ஸ்கேல் பண்ணல. அதுக்கு பதில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சிபிஐ வச்சு என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு அவங்க ஸ்கேலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே.